என் பேச்சுல என் மூச்சுல என் சொல்லில என் செயலில கலந்திருக்கீங்க. என் நினைவில என் நடக்கையில உணர்வில என் உயிரில கலந்திருக்கீங்க. என் பேச்சுல என் பேச்சுல கிருபையப்பா கிருபையப்பா நினைவில் எல்லாரும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஒரே சத்தமா அன்பினாவியானவரே விலையேற பெற்றவரே என்னை ஆளும் பரிசுத்தரே நன்றி ஐயா அன்பினாவியானவரே கிருபையப்பா ஆளும் பரிசுத்தரே சொல்லுங்க அன்பினாவியானவரே அன்பினாவியானவரே என்னை ஆளும் பரிசுத்தரே அன்பினாவியானவரே விலையேற பெற்றவர் இணையாளும் பரிசுத்தரே ஒரு மகிமையின் மேகம் ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே லெவல ஹச்சரோ விலகாத மேகம் நீ முன் செல்லும் மேகம் நீ மேகம் நீன் செல்லும் கரங்களை அசைத்து சொல்லோ கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஷேலஹெட்ரே glorie atero hallelujah 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 கரங்களை அசைத்து ஆர்ப்பரி போல வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. நான் சிறுமியும் எளிமையும் மாணவன் கர்த்தரோ என் மேல் நினைவாக இருக்கிறார் என்று சொல்லுகின்ற இந்த வசனத்தின்படி அப்பா நாங்கள் ஒவ்வொருவருமே சிறுமையும் எளிமையும் மாணவர்கள் அப்பா. நாங்கள் ஒவ்வொருவரும் திக்கற்ற பிள்ளைகள் அப்பா. எங்களுக்கு தகப்பனும் சகாயரும் நீர் ஒருவரே தகப்பனே அப்பா. ஆனால் நீங்கள் எங்கள் மேலே நோக்கமாக இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எங்கள் மேல் நினைவாக இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி தகப்பனே. நீர் எங்களை நினைத்து கொண்டிருக்கிறபடி நாங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு எங்களை காத்து வழி நடத்துவதற்கு என் தேவன் நீங்கள் வல்லமை பொருந்தியவராக இருக்கிறபடியாலும் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா இந்த நேரத்தில் உண்மை பற்றி அறிந்து கொள்ளாத ஜனங்கள் எல்லாம் உண்மை அறிந்து கொள்ளவும் பாவசேட்டுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஜனங்கள் அந்த நிலைமையிலிருந்து விடுவிக்கப்பட்டு உமக்குள்ளாக வாழ்வதற்கும் அப்பா ரட்சிக்கப்படாத மக்கள் ரட்சிப்புக்குள்ளாக வருவதற்கும் என் தேவனே உங்களுடைய பாதத்திலே நாங்கள் மன்றாடுகிறோம் தகப்பனே. என் தேவன் இந்த காரியத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கை கூடி வர பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்கள் பாவிகளை ரட்சிப்பதற்கே இந்த உலகத்தில் வந்தீங்க தகப்பனே. அந்த நோக்கம் இந்த ஒவ்வொரு ஜனங்கள் மீதும் அது நிறைவேற வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளை நம்முடைய காரத்தில் தருகிறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நம்முடைய இரத்த கோட்டைகளாக
மறைத்து பாதுகாத்து கொள்ளுங்க தகப்பனே. எந்த வியாதியோ பலவீனமோ தீங்கோ ஆபத்தோ மோசமோ எதுவும் பிள்ளைகளை அணுகாதபடிக்கு ஒவ்வொரு பிள்ளைகளையும் செட்டையின் மறைவிலே நீங்கள் பாதுகாத்து தாயாக தகப்பனாக இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் அரவணைக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. பிள்ளைகளுக்கு போதுமான சுகம் பலன் ஆரோக்கியம் ஞானம் வளர்ச்சியை கொடுத்தேன் தேவன். ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. படித்து கொண்டிருக்கின்ற பிள்ளைகள் வாலிப பிள்ளைகளை உங்களுடைய கரத்திலே தருகிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளோடும் கூட உங்களுடைய கரம் கூட இருந்து அவர்களுடைய படிப்பிலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் உங்களுடைய கரம் கூட இருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. வாலிபத்தின் நாட்களை ஒவ்வொரு பிள்ளைகளும் காத்து நடப்பதற்கும் இந்த மாய்மாலமான வலைக்குள்ளாகவும் சிக்கி விடாதபடிக்கான தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் பாதுகாக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறேன் தகப்பனே. படித்து முடித்து வேலைக்காக காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருத்திலே தருகிறோம் தகப்பனே. நீர் ஒவ்வொருவரும் மேல் வைத்திருக்கின்ற நோக்கங்களையும் திட்டங்களையும் நீர் நன்றாக அறிந்திருக்கிறீர் தகப்பனே. மனுஷன் என்ன நினைத்தாலும் என்ன காரியங்களை அவன் செய்ய நினைத்தாலும் உம்முடைய நோக்கத்திற்கு மாறாக எதுவும் நடக்காது தகப்பனே. என் தேவனே, இந்த பிள்ளைகளுக்குரிய இருக்கின்ற வெட்கங்கள் வேதனைகள் அவமானங்கள் கண்ணீர் கஷ்டத்தின் பாதைகள் எல்லாம் மாற்றத்தக்கதாக என் தேவன் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல வேலை வாய்ப்பை படிப்பு கேட்ட நல்ல வேலை வாய்ப்பை நீங்கள் கொடுத்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் எனக்கு ஆசீர்வத்தை வழிநடத்த வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. திருமண வயதில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்திலே தருகிறோம் தகப்பனே. என் தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தஞ்சமாக தாபரமாக இருந்து ஒவ்வொருவருக்கும் ஏற்ற காலத்தில் ஏற்ற துணையை நீங்கள் ஆயத்தப்படுத்தி கொடுத்து வாழ்வை நன்மையினால் நீங்கள் முடிசூட்ட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அந்தந்த நாட்களில் அந்தந்த காலங்களில் வாழ்வின் ஒவ்வொரு நன்மைகளையும் பிள்ளைகள் பெற்று சுதந்திரிப்பதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் தருகிறோம் ராஜா. என் தேவனுடைய கரம் ஒவ்வொரு பிள்ளைகளோடு கூட இருந்து தாயையும் சேயையும் சுகபத்திரமாக பாதுகாத்து நல்ல வளர்ச்சியை குழந்தைக்கு கொடுத்து ஏற்ற நாளில் நல்ல ஒரு விடுதலையை கண்டுகொள்வதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இன்னும் குழந்தை செல்வம் இல்லாமல் பாரத்தோடு கண்ணீரோடு இருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் கிருபையாக இறங்கி அந்த நன்மையை நீங்கள் அவர்களுடைய வாழ்வில் கட்டளையிட்டு கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் அப்பா. அவர்களுடைய நிந்தைகள் வேதனைகள் கஷ்டங்கள் கவலைகள் கண்ணீரை எல்லாம் நீங்கள் துடைத்திட வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. அப்பா, இந்த ஒரு கடினமான பாதையிலிருந்து ஒரு விடுதலையும் ஆசீர்வாதத்தையும் கொடுக்க ஒருவரால் மட்டுமே முடியும் தகப்பனே. என் தேவன், ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீங்கள் கிருபையாக இறங்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் ராஜா. கடன் பாரத்துக்குள்ளாக கஷ்டப்பட்டு தவித்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு கிருபையாக இறங்குங்க தகப்பனே. கடனை அந்த கடனிலிருந்து மீண்டு வருவதற்கு கூட வருமானம் இல்லாமல் கஷ்டப்படுகின்ற பிள்ளைகளுக்கும் என் தேவன் கிருபையாக இறங்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. என் தேவன், ஒவ்வொருடைய ஒவ்வொருவருடைய கண்ணீர்கள் கவலைகள் கஷ்டங்களை நீங்கள் கண்ணோக்கி பார்த்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் விடுதலை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. சந்தோஷம் சமாதானம் இல்லாமல் அப்போ பல விதமான வேதனைகள்னாலும் பலவீனங்கள்னாலும் பிரச்சனைகள்னாலும் தவித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவன் கிருபையாக இறங்கி ஒவ்வொருவருக்கும் நீங்கள் நல்ல விடுதலையை கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்குறோம் அப்பா. தேசத்தை ஆளுகின்ற தலைவர்களையும் உடைய கருத்திலே தரிக்கிறோம் தகப்பனே. ஞானமாக ஜனங்களை வழிநடத்துவதற்குரிய ஆற்றலை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. தேசங்களுக்கு இடையே நிரந்தரமாக சமாதானம் நிலவுவதற்கு என் தேவன் கிருபை செய்ய வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம் தகப்பனே. உம்முடைய ஊழியங்களை செய்கிற ஒவ்வொரு உடைய பிள்ளைகளையும் பலப்படுத்தி திடப்படுத்தி வழிநடத்துங்க. உண்மை உத்தவமாக ஆத்தம பாரத்தோடு திறப்பிலே நின்று ஊழியம் செய்வதற்கு ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபையும் சிலாக்கியமும் கொடுக்க வேண்டுமாறு கெஞ்சி கேட்கிறோம். எங்களை முழுவதுமாக உம்முடைய பாதத்திலே தாழ்த்தி தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.